ஆதிதிராவிட நலத்துறையின் பெயரை மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்த குழு பெயர் மாற்றத்திற்கு பரிந்துரைக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 76 இனங்கள் பட்டியல் இனத்தவர்கள் என கண்டறியப்பட்டு அவர்களுக்காக ஆதி திராவிடர் நலத்துறை என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த துறையின் பெயரை பட்டியல் ஜாதிகள் நலத்துறை என மாற்றி அறிவிக்க கோரி சென்னையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பட்டியல் இனத்தவர்களுக்கான நலத்துறையின் பெயர் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆதி திராவிடர் என்பது பட்டியல் இனங்களில் உள்ள 76 இனங்களில் ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு தரப்பில் பெயர் மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு ஆய்வு செய்து பெயர் மாற்றத்திற்கான எந்த பரிந்துரையும் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் துறைகளின் மொழிபெயர்ப்பு சரியானதாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இந்த விவகாரம் சாதாரண விஷயமல்ல என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பல விவாதங்கள் இது தொடர்பாக நடந்து வருகிறது எனவும் குறிப்பிட்டதுடன் விசாரணையை இரு வாரங்களுக்கு பிறகு ஒத்திவைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.